ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி வேலூர், திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன். இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நமது அன்பு தாய் அன்னை மரியாவின் நினைவை கொண்டாடும் இந்த நாளில் தாய் திரு அவை பொது நிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மோர் மற்றும் ஜான் ஃபிஷருடைய விழாவை நினைவை கொண்டாடுகிறது. இந்த எண்ணங்களை நமது நினைவிலே தாங்கி நாம் அன்னைக்கு புகழஞ்சலியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இறை தந்தைக்கு ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும்படி நமது பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உள்ளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர்கள் தாமஸ் மோர், ஜான் ஃபிஷர் ஆகியோரின் உண்மையான நம்பிக்கையை மறை சாட்சியத்தில் நிறைவு பெறச் செய்தீரே. அவர்களது பரிந்துரையால் நாங்கள் ஆற்றல் பெற்று எங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கையை வாழ்வின் சாட்சியத்தால் உறுதிப்படுத்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
குறிப்பேடு 2 நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 17-25 வரை. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறை வாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகுமாறு நமக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6:24 தொடங்கி 34 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார்,
அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித தாமஸ் மோர் இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்தவர். இங்கிலாந்து நாட்டின் அரச அதிகாரம் உச்சத்திலே இருந்தபோது அரசராக இருந்தவர் 8th Henry என்கிற அரசர். அவருடைய முதன்மை செயலராக பணி செய்தவர் அல்லது பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சான்சலர், த கிரேட் லார்ட் சான்சலர் என்று அழைக்கப்படுகிற பதவி. அந்த நாட்டு வழக்கப்படி அரசருக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான அதிகாரம் குவிந்திருக்கிற பதவி இந்த சான்சலர் என்கிற பதவி. 1516 யுட்டோபியா என்கிற நூலை எழுதினார். இந்த நூல் 16th century அந்த கால உலகத்திலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பின்னாளிலே பலரும் யுட்டோபியா என்கிற இந்த புத்தகத்தை பின்பற்றியே தங்களது அரசியல் பொருளாதார கொள்கைகளை அமைக்க முயன்றார்கள் என்பது உலக வரலாறு. ஒரு நேரம் வருகிறது, 8th Henry தாய் கத்தோலிக்க தாய் திரு அவைக்கும் மோதல் ஏற்படுகிற நிலை உருவாகிறது. காரணம், 8th Henry மனைவி கேத்தரின் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை, ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்பதாலே அவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள திருத்தந்தை போப்பாண்டவரை கேட்கிறார். அவருடைய வேண்டுகோளை நிராகரிக்கிறார். எனவே மீண்டும் ஒரு மறுமணம் செய்து கொள்ள
முதல் மனைவி இருக்கிற போதே இன்னொரு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற அவர் விண்ணப்பத்தை திருத்தந்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே அவர் கத்தோலிக்க திரு அவையில் இருந்து பிரிந்து ஆங்கிலிக்கன் சபை என்கிற ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையினுடைய தலைவராக திருத்தந்த போப்பாண்டவராக தானே இருப்பேன் என்று எட்டாம் ஹென்றி என்ற அரசன் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி புராட்டஸ்டன்ட் என்கிற அந்த பிரிவினையை ஏற்படுத்த காரணமாக இருந்தார். அந்த நேரத்தில் எட்டாம் ஹென்றியினுடைய ஆங்கிலிக்கன் சபையை ஏற்றுக்கொள்ளாத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பதவியிலே இருந்தவர்கள் பலரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாமஸ் மோர் அதை ஏற்றுக்கொள்ள துணிச்சலோடு மறுத்தார். பிற அதிகாரிகள் எல்லாம் அரசனிடம் புகார் செய்தார்கள். தாமஸ் மோரின் மனைவி வழியாக அரசன் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் ஆங்கிலிக்கன் சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களது உயிர் பறிக்கப்படும். மனைவி கெஞ்சி பார்க்கிறாள். ஆனால் தாமஸ் மோர் உறுதியாக மறுக்கிறார், கத்தோலிக்க திரு அவையே உண்மையான திரு அவை, அதை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன், திருத்தந்தைக்கு நான் எப்போதும் பணிந்திருப்பேன் என்று சொல்லி கத்தோலிக்க திரு அவைக்கு தன்னுடைய பிரமாணிக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலே அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்படுகிற நேரத்திலே அவர் சொன்னார், ஐ டை த கிங்ஸ் குட் சர்வன்ட் அண்ட் காட்ஸ் பெஸ்ட் சர்வன்ட், நான் அரசனுக்கு ஒரு சேவகனாக பணியாளனாக பணி செய்தேன், ஆனால் கடவுளுக்கு மிக உயர்ந்த பணியாளனாக மிகச்சிறந்த பணியாளனாக நான் பணி செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை கையளிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, திரு அவைக்காக இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக தன்னுடைய உயிரை இரத்தத்தை சிந்தி மறை சாட்சியாக தியாகம் செய்தார். அப்படி நாமும் வாழ வேண்டுமென்று இன்று அன்னை மரியா நம்மையும் அழைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு இறை திட்டத்திற்கு முன்னுரிமை தந்து வாழ்ந்த அன்னை மரியாவை போல நாமும் வாழ்வோம். அவரது அன்பு பிள்ளைகளாக இருப்போம். நமது தாய் திரு அவைக்கு என்றும் பிரமாணிக்கமுள்ள உயிரோட்டமுள்ள சாட்சிய வாழ்வு வாழ்கிற உறுப்பினர்களாக நாம் வாழ்வோம் என்கிற உறுதியோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பங்கேற்போம். வாழ்வை பலியா மாற்ற வந்தேன் இன்னையேற்றிடுவா, முழு மனதுடனே கையளிக்கின்றேன், வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் இன்னையேற்றிடுவா, உள்ளு மனதுடனே திராட்சை கொடி கனிமம் ரசத்தை மிக்க ஆன்ம பானமாக மாறும் இறைவன் அன்று வாழ்த்து. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்கள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் கொண்டாடும் புனித தாமஸ் மோர், ஜான் ஃபிஷர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் இருந்தும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னையின் மகிமைக்கென எழில்மிகு பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். இந்த ஆலய கட்டுமான பணிகளுக்காக நாம் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை கடன் தொகை இருக்கிறது. அதனை செலுத்தி முடிக்க தாராளமாக உதவுங்கள் என்று அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்கள் அனைவரிடமும் கையேந்தி வேண்டிக் கொண்டேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று கையேந்தி நான் கேட்ட என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் செய்த
உதவியால் கடனை நிலுவைத் தொகையை நாம் செலுத்தி முடித்திருக்கிறோம். கடன் தீர்ந்திருக்கிறது. எனவே உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் எனது இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மரியா, மூவொரு இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும். அன்னை மரியாவினுடைய தொடர்ந்த பரிந்துரையும் அரவணைப்பும் உங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சி உறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி வேலூர், திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன். இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி